மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று இலக்கண பகுதியில் எழுவாய், பயனிலை மற்றும் செயபடு பொருள் இவற்றை கற்க இருக்கிறோம். வாருங்கள் கற்கலாம். மாணவர்களே, இதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது எழுவாய். எழுவாய் என்பது செயலை செய்பவரை குறிப்பது எழுவாய் எனப்படும். எடுத்துக்காட்டு, உழவன் நிலத்தை உழுதான். இதில் உழவன் என்பது எழுவாய் ஆகும். இரண்டாவதாக நாம் கற்க இருப்பது பயனிலை. ஒரு வாக்கியத்தில் செயலை அல்லது வேலையை உணர்த்தும் சொல்லே பயனிலை ஆகும். எடுத்துக்காட்டு, உழவன் நிலத்தை உழுதான். இதில் உழுதான் என்பது பயனிலையாகும். உழுதல் என்பது செய்யும் வேலையை குறிக்கிறது. எனவே உழுதான் என்பது பயனிலையாகும். மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது செயபடு பொருள். செயபடு பொருள் என்பது யாரை, எதை என்னும் வினாக்களுக்கு விடைகளாக வாக்கியத்தில் அமையும் சொற்கள் செயபடு பொருளாகும். அடுத்ததாக செயபடு பொருளின் எடுத்துக்காட்டை பார்க்கலாம். உழவன் நிலத்தை உழுதான். இதில் நிலத்தை என்பது செயபடு பொருளாகும். அதாவது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் செயபடு பொருள் அமையும். மற்றும் யாரை, எதற்கு என்னும் வினாக்களுக்கு விடைகளாக செயபடு பொருள் அமையும். உழவன் எதை உழுதான், இதற்கு பதில் நிலத்தை. நிலத்தை என்பது செயபடு பொருளாகும். மாணவர்களே, இவ்வாறு எழுவாய், பயனிலை மற்றும் செயபடு பொருள் இம்மூன்றும் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வாக்கியம் எனப்படும். மாணவர்களே, அடுத்ததாக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இளமதி பாடல் பாடினாள். இங்கு கேட்கப்பட்டுள்ள வினாக்களை பாருங்கள். ஒன்று, யார் பாடியது? இரண்டாவது, இளமதி என்ன செய்தாள்? மூன்று, என்ன பாடினாள்? மாணவர்களே, இந்த தொடரை பாருங்கள். யார் பாடியது? இளமதி. ஆம், பாடலை பாடியவர் இளமதி. இளமதி என்பது எழுவாய். இதில் இரண்டாவது வினாவை பாருங்கள். இளமதி என்ன செய்தாள்? பாடினாள். சரியாக சொன்னீர்கள், பாடினாள். இதில் பாடினாள் என்பது பயனிலை ஆகும். மூன்றாவது வினாவை பாருங்கள். என்ன பாடினாள்? பாடல். ஆம், இதில் பாடல் என்பது செயபடு பொருள் ஆகும். இரண்டாவது எடுத்துக்காட்டு, மணிமேகலை ஆடினாள். இங்கு கேட்கப்பட்டுள்ள வினாக்களை பாருங்கள். ஒன்று, யார் ஆடியது? இரண்டு, மணிமேகலை என்ன செய்தாள்? மாணவர்களே, இதில் யார் ஆடியது? மணிமேகலை. ஆம், மணிமேகலை என்பது சரியான பதில். இதில் மணிமேகலை என்பது எழுவாய் ஆகும். அடுத்த வினாவை பாருங்கள். மணிமேகலை என்ன செய்தாள்? ஆடினாள். ஆம், ஆடினாள் என்பது சரியான பதில். ஆடினால் பயனிலை ஆகும். மாணவர்களே, இந்த தொடரை பாருங்கள். மணிமேகலை ஆடினாள். இதில் செயபடு பொருள் இல்லை. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களில் உள்ள எழுவாய், பயனிலை, செயபடு பொருள்களை எடுத்து எழுதுக. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை பாருங்கள். மீனவர்கள் கடலுக்கு சென்றன. இதில் மீனவர்கள் என்பது எழுவாய் ஆகும். அடுத்து, பயனிலை என்பது செய்யும் வேலையை குறிப்பது பயனிலை ஆகும். மீனவர்கள் கடலுக்கு சென்றன. இதில் சென்றன என்பது பயனிலை ஆகும். இந்த தொடரில் செயபடு பொருள் என்பது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் அமைவது செயபடு பொருளாகும். இதில் கடலுக்கு என்பது செயபடு பொருள் ஆகும். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ஆமை மெதுவாக நகர்ந்தது. இதில் எழுவாய்ச்சொல் என்னவாக இருக்கும்? ஆமை.
ஆம் மாணவர்களே, ஆமை என்பது எழுவாய் ஆகும். இரண்டாவது பயனிலையை கண்டுபிடியுங்கள். நகர்ந்தது. ஆம், இதில் நகர்ந்தது என்பது பயனிலை ஆகும். மூன்றாவதாக செயபடு பொருள். ஆமை மெதுவாக நகர்ந்தது. இதில் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் மெதுவாக என்பது செயபடு பொருளாகும். மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் எழுவாய், பயனிலை மற்றும் செயபடு பொருள் இவற்றை கற்றோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.